இப்ப தேர்தல் வருது இல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 4 மாசம் ஆச்சு. இன்னும் கணக்கெடுத்தே முடியல. எப்ப கணக்கெடுத்து முடியும்னு யாருக்கு தெரியல. பல நிபந்தனைகளை வச்சிருக்க, ஆனா தேர்தல் சமயத்தில் இந்த நிபந்தனைகளை விதிக்கல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றுதான் நம்முடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற குழு தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். சில தகுதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த தகுதியின் அடிப்படையில் தான் பெண்கள் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கியிருக்கின்றார். இதனால் மக்களிடத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கின்றனர்.